ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் 2023க்கான 2 டேஸ் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 3 டேஸ் ஸ்டடி பிளான் அப்லோடட். நீங்கள் அந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் நான் சொன்ன அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 2 டேஸ் ஸ்டடி பிளான் எதுக்குன்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட் இன்றைக்கி வேறு சப்ஜெக்ட் படிக்கலான்னு டிசைட் பண்ணி படிச்சிருக்கீங்க, நான் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ நீங்கள் நாளைக்கும் நாளைக்கும் இங்கிலீஷ் படிக்கலாம்னு நினச்சிருக்கீங்க. ஸோ இந்த 2 டேஸ் ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு சிலர் இன்றைக்கி இங்கிலீஷ் படிக்கலாம், நாளைக்கு வேறு சப்ஜெக்ட் படிக்கலாம், நாளைக்கு இங்கிலீஷ் படிக்கலாம்னு நீங்களாவே ஒரு ஓன் ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்களும் அதே ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு போடக்கூடிய இந்த 2 டே ஸ்டடி பிளான் இதுவரைக்கும் இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணாத அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அண்ட் இன்னைக்கு வேற சப்ஜெக்ட் படிச்சுட்டு நாளையிலேருந்து இங்கிலீஷ் படிக்கலாம்னு நினைக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான் இந்த 2 டே ஸ்டடி பிளான். அண்ட் இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட் முடிஞ்சு போனால் தமிழ் எக்ஸாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத ஒரிஸ் வேணவே வேணாம், மேம் கொஸ்டின் நம்பர் போடலை, ஆப்ஷனை மாற்றி எழுதிட்டேன், படிவம்ல நான் கொஸ்டின் நம்பர் எழுதலை, குறிப்பு சட்டகம் எழுதலை, பாக்ஸ் போடலை, இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ எதை நினச்சி ஒரி பண்ணாதீங்க, காட் கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நான் நம்பர் போடலை, ஆப்ஷன் எழுதலை, எனக்கு எதுவும் மார்க்ஸ் குறைஞ்சிடக்கூடாதுன்னு நீங்கள் காட் கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பாக ப்ரேயருக்கான பவர் உண்டு, அவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும். ஸோ எழுதிட்டு வந்துட்டீங்க, வேற எதை பற்றியும் நீங்கள் நினச்சி ஒரி பண்ணாதீங்க. அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் பாருங்க. இப்போ உங்க கையில 400 மார்க்ஸ் இருக்கு, 100 மார்க்ஸ்க்கு எழுதி முடிச்சிட்டீங்க, 1-2 எரர்ஸ் நீங்க செஞ்சிட்டீங்க, அதுல எந்த சேஞ்சும் நம்மளால பண்ண முடியாது. நீங்க காட் கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அண்ட் இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய இந்த 400 மார்க், அதாவது இனிமேட்டு எழுதக்கூடிய இந்த 4 எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நீங்க நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. இந்த மாதிரி கவனக்குறைவா நீங்க க்வெஸ்சன் நம்பர் எழுதாம விட்டது, ஆப்ஷன் மாத்தி எழுதுனது, ஆன்சர் தப்பா எழுதுனது, டைம் கீப் அப் பண்ண முடியாம ஆன்சர்ஸ் விட்டது, இந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் பண்ணாம சூப்பரா அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸையும் எழுதணுங்கிற அந்த ஒரு தாட்டோட நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல ஒரு பிரேயர் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ல எல்லாம் கவனமா க்வெஸ்சன் நம்பர் போடுங்க, ஆப்ஷன்ஸ் எழுதுங்க, எக்ஸாம் நம்பர் எழுதுங்க, அடிஷனல் ஷீட் வாங்கினீங்கன்னா அது ஒழுங்கா பேப்பர்ல டைப் பண்ணுங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எழுதுங்க, எழுதாத பேஜஸ் எல்லாம் அடிச்சிருங்க. இதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ல ரொம்ப கவனமா பண்ணுங்க. ஸோ அதனால முடிஞ்சு போனதை நினைச்சு நீங்க ஒரி பண்ணாதீங்க, இனிமேட் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும் கவனம் செலுத்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க சரியா பண்ணுங்க, நிச்சயமா நீங்க எல்லாரும் 10th பப்ளிக்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2 டே ஸ்டடி பிளான் என்னங்கறத நாம பார்ப்போம். லெட்ஸ் பிகின். டே 1, அதாவது டுமாரோ April 8, 2023, நாளைக்கு நீங்க படிக்க வேண்டியது மார்னிங் நீங்க மெமரி போயம், 4 போயம் இருக்கு, 4 மெமரி போயம் நல்லா படிச்சு எழுதி பாருங்க. போயம் நேம், பொயட் நேம் அதெல்லாமே படிச்சு எழுதி பார்த்து நீங்க புக் வச்சு கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல தரவாயிரும். அண்ட் போயம் க்வெஸ்சன் ஆன்சர்ஸும் பேராகிராஃப்ஸும் படிங்க. ஸோ இந்த போயம் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் அண்ட் பேராகிராஃப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, மேம் பேராஃப்ரைஸ் எப்படி எழுதலாம்னு கேட்குறீங்க. என்ன கேட்டிங்கன்னா, நீங்க பேராஃப்ரைஸ் எழுதாதீங்க, பேராஃப்ரைஸ்க்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்க சான்ஸ் இல்லை. அதனால உங்களுக்கு 2 பேராகிராஃப்ஸ் தெரிஞ்சா 2 எழுதுங்க, அப்படி இல்லைனா 1 பேராகிராஃப், இன்னொன்று வந்து உங்களுக்கு போயட்டிக் டிவைஸ் கேட்பாங்க. ஸோ எது ஈஸியாக இருக்கோ அந்த 2 கொஸ்டின் எழுதுங்க, அந்த பேராஃப்ரேஸை நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்கள் எக்ஸாம் ரிலேட்டடாக நான் இம்பார்ட்டன்ட் டிப்ஸும் கொடுப்பேன், அதனால் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஐடியாஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ செஷன் 1 மார்னிங் 6:00 to 1:00 நீங்கள் மெமரி போயம் படித்து எழுதி பார்க்குறீங்க, போயம் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் அண்ட் பேராகிராஃப்ஸ் எல்லாம் படிச்சுறீங்க. அண்ட் செஷன் 2 சப்ளிமெண்ட்ரி எஸ்ஏ. சப்ளிமெண்ட்ரி எஸ்ஏ வந்து உங்களுக்கு ஹின்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, நீங்கள் டெவலப் பண்ணணும். ஸோ இந்த எஸ்ஏ வந்து உங்களுக்கு நீங்கள் ஓனாகவும் எழுதலாம், படிச்சும் எழுதலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஏ டைப்பில் எழுதுவாங்க, ஒரு சிலர் பேராகிராஃப் டைப்பில் எழுதுவாங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸ் எதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், எப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்கு ஆன்சர் எழுதிக்கலாம். அண்ட் சப்ளிமெண்ட்ரி எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு 7 சப்ளிமெண்ட்ரி இருக்குது, அதில் நீங்கள் 6 சப்ளிமெண்ட்ரி படிச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரிலேருந்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்து க்வெஸ்சன் ஆன்சர் கேட்பாங்க, அண்ட் ஜம்பிள் சென்டென்ஸ் கொடுத்து அதை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு 5 மார்க் இருக்குது அண்ட் ஒரு 8 மார்க் இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் லாஸ்ட்டு 6, 7, 2 கதையை கேட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு கதையாவது தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீங்கள் 7-6 கதையை படிச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு எது கொடுத்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால 7 சப்ளிமெண்ட்ரியில் 6 சப்ளிமெண்ட்ரி படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஓனாக எழுதுறதா அந்த கதையெல்லாம் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், எப்படி எழுதலாங்கிற ஐடியாஸை நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எழுதி வச்சு படிச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் செஷன் 2, அதாவது ஆஃப்டர்நூன் 2:00 to 5:00 நீங்கள் படிக்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்டோரி கிளியராக இருந்தீங்கனாலே அரேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த
சென்டென்சஸ் நீங்க அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா பேசேஜ் கொடுத்து க்வெஸ்சன் ஆன்சர் கேட்கறதையும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ அரேஞ்ச் வந்து கொஞ்சம் ரிஸ்க், பிகாஸ் ஒரு சில சென்டென்ஸை நீங்க ஒன்று மாற்றி போட்டாலும் ரெண்டு தப்பாயிரும், மினிமம் ரெண்டு தப்பாகவும் மேக்ஸிமம் மூணு தப்பாக சான்ஸ் இருக்கு. பட் பேசேஜ் பார்த்து க்வெஸ்சன் ஆன்சர் எழுதுறது ஈஸி. ஸோ உங்க க்வெஸ்சன் பேப்பர்ல அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு எது ஈஸியா இருக்குன்னு பாருங்க, எது ஃபுல் மார்க்ஸ் வாங்கலான்னு பாருங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணி நீங்க அதை எழுதி நீங்க 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. இதுவும் நான் உங்களுக்கு சொல்ல நினைச்ச டிப்ஸ். ஸோ செஷன் 2 ஆஃப்டர்நூன் 2 o'clock இருந்து ஈவினிங் 5 o'clock குள்ள நீங்க இந்த சப்ளிமெண்ட் ரிலேட்டடா இதெல்லாம் படிக்கணுமோ நீங்க படிச்சு கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அண்ட் இன்னொரு 8 மார்க் என்னன்னா பேசேஜ் கொடுத்து க்வெஸ்சன் ஆன்சர் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா போயம் கொடுத்து க்வெஸ்சன் கேட்பாங்க. இது ரெண்டுமே உங்க புக்ல இருந்து வராது, அவுட் ஆஃப் தி புக் தான் வரும். ஸோ ஏதோ ஒரு பேசேஜோ ஏதோ ஒரு போயம் கொடுத்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் ஆன் தி ஸ்பாட் படித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால கவனமாக படித்து ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு போயம் ஈஸியாக இருக்குன்னா போயம் செலக்ட் பண்ணி அதை ஆன்சர் பண்ணுங்கள். பேசேஜ் படித்ததுக்கு ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேசேஜ் படித்து அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாம் அன்னைக்கு க்வெஸ்சன் பேப்பரில் பேசேஜ் ஈஸியாக இருக்கா போயம் ஈஸியாக இருக்கா அதை பார்த்து செலக்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். கவனமாக க்வெஸ்சன் நம்பர் போடுங்க. நீங்கள் ஆப்ஷன் ஏ எழுதுறீங்களா ஆப்ஷன் பி எழுதுறீங்களாங்கிறத சரியாக போட்டு நீங்கள் உங்கள் ஆன்சர்ஸை எழுதணும். ஸோ எது ஒன்றுமே நம்ம லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம், செக் பண்ண டைம் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அவசர அவசரமாக எழுதாதீங்க. ஒரு க்வெஸ்சன் எழுதுறீங்கன்னா அந்த பார்ட் போடுங்க, செக்ஷன் போடுங்க, அந்த க்வெஸ்சன் நம்பர் சரியாக எழுதியிருக்கோமா, அந்த ஆப்ஷன் சரியாக எழுதியிருக்கோமா, அப்புறம் அந்த ஆன்சரை நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எழுத ஆரம்பிங்க. இப்படி எழுதுனீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு செக் பண்ண டைம் இருந்தாலும் நோ ப்ராப்ளம், செக் பண்ண டைம் இல்லாட்டியும் ஓகே நம்ம எழுதுறப்பவே எல்லாம் சரியா எழுதிட்டோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். அண்ட் டைம் கீப் அப் பண்றது ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் எக்ஸாம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டைம் பத்தலன்னு சொல்லுவீங்க. நம்ம சேனல்ல இங்கிலீஷ் எக்ஸாம்க்கான டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ ஆல்ரெடி அப்லோடு, அந்த வீடியோட லிங்கை நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க கட்டாயம் பாருங்க. அண்ட் செஷன் 3 நீங்க ஈவினிங் 6 to 9 வந்து படிக்க வேண்டியது ப்ரோஸ் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் அண்ட் பேராகிராஃப்ஸ், இதை நீங்க படிச்சறீங்க. அண்ட் 9 to 10 உங்களுக்கு டின்னர் பிரேக் எடுத்துக்கோங்க. அண்ட் நைட் 10 to 11 ஆர் 10 to 12 நீங்கள் படிக்க வேண்டியது சினனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அண்ட் வொகாபுலரிஸ், அதாவது உங்களுக்கு 14 1 மார்க்ஸில் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் புக்கில் வொகாபுலரிங்கிற டாப்பிக்கு பின்னாடி நிறைய இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், பிகாஸ் எது நமக்கு கேட்பாங்கன்னே தெரியாது. மேக்ஸிமம் எல்லாம் உங்களுக்கு ப்ரைமரி கிளாஸஸ்லேருந்து நீங்கள் படித்த ஒரு ஆர்டிக்கல், ப்ரிப்போசிஷன், டென்சஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஈஸியாக தான் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் சூப்பர் ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் சினனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் தமிழ் மீனிங் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எது கொடுத்தாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான தமிழ் மீனிங்கோட நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட், அந்த வீடியோவும் பாருங்க, அதோட லிங்கை நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், அது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து டே 1 நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள். டே 1 நீங்கள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் படிச்சிட்டீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ டே 2 அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டே 2 அதாவது April 9 சண்டே நீங்கள் என்ன படிக்கணும்னா நீங்கள் மார்னிங் கிராமர் படிக்கிறீங்க. ஸோ கிராமரில் உங்களுக்கு மொத்தம் 5 கொடுத்து 3 எழுதணும், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டேரக்ட் அண்ட் டேரக்ட், பஞ்சுவேஷன், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், ரீ அரேஞ்ச். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம சேனலில் வீடியோ அப்லோடட், கிராமருங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆல்ரெடி கவர் ஆயிருக்கு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. டேரக்ட் ஸ்பீச், இன்டேரக்ட் ஸ்பீச் இன்னும் அப்லோட் பண்ணலை. பங்க்சுவேஷனுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் நிறைய பேருக்கு கஷ்டம்தான், கஷ்டமாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற அந்த நாளில் உங்களுக்கு ஈஸியான மூணை நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் ரீ அரேஞ்சும் ரொம்ப ஈஸி. இது வந்து உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் ஃபார்மேட் அண்ட் க்வெஸ்சனாக இருந்தால் அந்த க்வெஸ்சன் ஃபார்மேட் தெரிஞ்சால் அதை நீங்கள் ஈஸியாக ரீ அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் போடுவோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீஅரேஞ்சுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சு படிக்க வேண்டிய விஷயங்கள். இதுக்கெல்லாம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எடுத்து நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு கிளியர் ஐடியா வந்துடும், கிராமர் நீங்கள் படிச்சிடலாம். ஸோ 1 o'clock வரைக்கும் இதை பார்த்துட்டு 1 to 2 லஞ்ச் பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் 2 to 5 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓன் ரைட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஓன் ரைட்டிங்னா இதுக்கு நீங்கள் மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, இதுக்கு எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் தேவை நீங்க, பட் இதெல்லாம் எப்படி பண்ணணும்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் இந்த விஷயங்கள். சோ இது எல்லாத்த பத்தியுமே உங்க புக்ல வொகாபுலரி அண்ட் ரைட்டிங்ற டாபிக் பின்னாடி ஒவ்வொரு யூனிட்க்கு பின்னாடியுமே கொடுத்துருக்காங்க டீடைலா, நீங்க வேணா ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்த பத்தியுமே நம்ம சேனல்ல வீடியோ அப்லோடட், இது எல்லாத்தையுமே ஒரு தனி பிளேலிஸ்ட்ல நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த பிளேலிஸ்டோட லிங்கை நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க இதெல்லாம் ஒரு கிளான்ஸ், எல்லா வீடியோஸையும் நீங்க பார்த்துட்டாலே உங்களுக்கு இதுல அந்த 4 into 5 மார்க்ஸ்க்கு 20 மார்க்ஸ் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓன் ரைட்டிங் புரிஞ்சிடும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எழுதணும், நோட்டீஸ் மேக்கிங்ல என்னென்னலாம் இருக்கணும், லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட் என்ன, பிக்சர் கொடுத்தா பேராகிராஃப் எப்படி எழுதலாம், அதெல்லாம் ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த பிக்சர் கொடுத்தாலும் நீங்க ஈஸியா எழுதி
5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோலாம் மறக்காமல் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டீங்க, அதாவது ஈவினிங் 5 o'clock உள்ள நீங்கள் படிச்சிடுறீங்க. படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட்டட். அப்போ 5 to 6 ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஈவினிங் 6 to 9 நீங்கள் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நைட் 10 to 11 ஆர் 10 to 12 நீங்கள் உங்கள் ரிவிஷனை பண்ணலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் ரிவிஷனுக்கு எதெல்லாம் படிக்கணும் மேம் கேட்குறீங்க. ஸோ ரிவிஷனுக்கு நீங்கள் உங்களுக்கு எது நீங்கள் ரிவைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் பார்ப்பாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பார்ப்பாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது மட்டும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரிவைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது ரிவைஸ் பண்ணணும்னு தோணுதோ, எது ரிவைஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதெல்லாம் ரிவைஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுடைய கன்வீனியன்ஸை பொறுத்தது. ஸோ இப்படி ரிவைஸ் பண்ணிடுங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எப்போதுமே நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவசர அவசரமாக படிக்காதீங்க. நீங்கள் படிக்கிறது உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறீங்க, இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நல்லா படிச்சிருக்கீங்க. ஸோ அதனால நீங்கள் இப்போ தரவு பண்ணுறீங்க, நல்லா ரீகால் தான் பண்ணுறீங்க. அதனால பொறுமையாக நிறுத்தி நிதானமாக படித்து உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி படிங்க. அவசர அவசரமாக படிக்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முதல் நாள் ரிவைஸ் பண்ண டைம் இல்லாட்டியும் கூட, நம்ம எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டோம், ஓகே நம்ம எல்லாமே நல்லா தரவாக இருக்கோங்கிற அந்த ஒரு தாட் இருக்கிற அளவுக்கு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற அளவுக்கு நீங்கள் படிக்கும் போதே நல்லா மனசில் பதிய வைக்கிற மாதிரி நீங்கள் படிக்கணும். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரிவைஸ் பண்ண டைம் கிடைச்சாலும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரிவைஸ் பண்ண டைம் இல்லாட்டியும் ஓகே நம்ம நல்லா படிச்சிட்டோங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்ச விஷயம். அண்ட் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட நிறைய பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது, அது எல்லாத்தோட லிங்க்கையும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கிராமர் க்வெஸ்சன்ஸ் அண்ட் பேசேஜ் பார்த்து எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், அதுக்கான டிப்ஸ்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அண்ட் இதே மாதிரி ஸ்டடி பிளான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா எக்ஸாமுக்கும் நான் அப்லோட் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த டைம் மேனேஜ் பண்ணக்கூடிய வீடியோவை பார்த்து நீங்கள் டைம் மேனேஜ் கீப்அப் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாமை டயத்துக்கு கம்ப்ளீட் பண்ணி ஒரு 10 minutes சூப்பராக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் மேனேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக எக்ஸாம் எழுதுங்க. க்வெஸ்சன் நம்பர், ஆன்சர், ஆப்ஷன், பார்ட்டு, செக்ஷன் இதெல்லாம் சரியாக எழுதுங்க. அடிஷ்னல் ஷீட் வாங்கினீங்கன்னா அதில் உங்கள் எக்ஸாம் நம்பரை சரியாக எழுதுங்க. லாஸ்ட் ஒரு 10 minutes இருக்கிறப்பவே நீங்கள் உங்களுடைய புக்லெட், உங்கள் அடிஷ்னல் ஷீட் எல்லாத்தையும் நீங்கள் த்ரெட்டு போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. அண்ட் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக எத்தனை டோட்டல் பேஜ் எழுதியிருக்கீங்கிறது ஃப்ரண்ட் பேஜில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டோட்டல் பேஜஸ் அந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. இதெல்லாம் கவனமாக பண்ணக்கூடிய விஷயங்கள். அதனால் முடிஞ்சு போன எக்ஸாமை பற்றி ஒரி பண்ணாதீங்க. இனிமேட்டு நடக்கக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படித்து நிறைய மார்க்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் முழு முயற்சியை கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாங்க நினச்சிருக்க மார்க்ஸை வாங்குவீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரிப்பேர் வெல் ஃபார் இயர் எக்ஸாம். இதை நினச்சி ஒரி பண்ணாதீங்க. அடுத்து வரக்கூடிய இங்கிலீஷ் எக்ஸாம் எல்லாரும் சூப்பராக எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.